ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவரா பேசிட்டு வரலாம் வச்சுக்கோ. ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு இர்ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அந்த மாதிரி நான் பேச நீங்க ஒரு நாள் ஒரு பேச்சு உடனே தவிர நீங்க இல்லைன்னா மட்டும் நான் எடுப்பேன். எங்கயோ போய் தொலைங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் தொகுப்பாளினியாக இருந்த மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார். மேலும் குக்காக வந்த ஆங்கர் தனது வேலையில் தலையிட்டதால் வெளியேறுவதாக கூறியிருந்தார். அவர் பிரியங்காவை தான் சொல்கிறார் என அனைவரும் கூறி வந்த நிலையில குக் வித் கோமாளி செட்டில் இருவருக்கும் சண்டை போட்ட வீடியோ இணையத்தில் லீக் ஆகி உள்ளது. ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன். பேசிட்டு எப்போது போல் அல்லாமல் இந்த முறை நிகழ்ச்சியில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. கடந்த சீசன்ல கோமாளியாக இருந்த மணிமேகலை இந்த சீசன்ல தொகுப்பாளினியாக மாறியிருந்தாங்க. இதுல பிரியங்கா குக்காக களமிறங்கி இருந்தாங்க. ஸ்டார் தொகுப்பாளரான பிரியங்கா ஸ்டார் மியூசிக் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கி வருகிறார். ஆனால் குக் வித் கோமாளில இவர் ஒரு போட்டியாளர் மட்டுமே. இந்த நிலையில மணிமேகலை தனது இன்ஸ்டா பக்கத்துல திடீர்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதுல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து தான் விலகுவதாகவும் இந்த சீசன் குக்காக வந்த ஒரு தொகுப்பாளரால் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தான் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க தயங்காததால் இந்த சீசனில் இருந்து விலகுவதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க. மணிமேகலை இப்பதிவை வெளியிட்டதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக பல்வேறு பிரபலங்கள் கொடி பிடித்திருக்கிறாங்க. இணையத்துல இந்த விவகாரம் பெரும் பேசும் பொருளாக இருக்கும் நிலையில மணிமேகலை மற்றும் பிரியங்கா சண்டை போட்டு கொண்ட ஆடியோ ஒன்று இணையத்துல லீக் ஆகி உள்ளது. அதுல மணிமேகலை தேவை நம்மளே பேசுறீங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எதற்கு கத்திக்கிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீங்க என்று பிரியங்காவை கேட்கிறார். அதற்கு பிரியங்கா சவுண்ட் சரோஜா போல ஏய் மணிமேகலை தாமரை செல்வியிடம் பிரியங்கா சண்டை போட்ட ஆடியோவை எடிட் செய்து இதில் சேர்த்துள்ளனர் எனவும் மணிமேகலைக்கு பிரியங்கா மீது இருக்கும் கடுப்பை விட இணையவாசிகள் செம கடுப்புல இருக்கிறாங்க என்பது இதன் மூலம் தெரிகிறது. நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க, எதுக்காக கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றோம் எல்லாம் முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு புரியுதா? இங்க சொல்றது போயிடுறீங்க, நீனு சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. கர்ல்னா வந்து எப்படி இருக்கும் கத்துக்கோங்க முதல்ல. சரியா உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா அறிவாளி தான. ஏன் பெருவுடா பேசுறீங்க? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன். வெளியே யார் வெளியே போறா பாப்பா? இருவருக்கும் பிரச்சனை என்ன, யார் மேல தவறு என்பது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. மணிமேகலை கடைசி எபிசோட்ல பாதியிலிருந்து காணவில்லை. இதை அடுத்துதான் அவர் இனி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போவதில்லை என்ற பதிவையும் வெளியிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க எடிட் செய்யப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு தற்போது நமக்கு வந்த தகவல்படி தெரிஞ்சிருக்கு.